हलो फ्रेंड्स वेलकम टू मेट्रो किचन इनकी नम्बर वीटल का वे सेम टेस्टियान और ग्रेवि वरवल मादी नाम इनके रोम टेस्टा रोम सिंपलानूँ सर वापी वीडियो कोई पाकल ना इनकी और कड़ाई रे टेबल स्पून एन सेक सेटे को सोब रे पट कूड़े रे ग्रांबु सेटे அது வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இது பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வணங்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டுக்காக நான் எப்போவுமே ரெகுலராக வீட்டில் சீரகம் வரமிளகாய் மிளகு சேர்த்து சும்மா டோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதில் அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே இன்றைக்கி இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக காளான் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். காளான்லேருந்தே நிறைய தண்ணி விடும். அதனால் கொஞ்ச நேரம் தண்ணி சேர்க்க வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரட்டும். அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது சுற்றியில் இருக்கிற தண்ணி நமக்கு எப்படி நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக கமகமக்க செமையான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே நல்ல வாசனைக்காக மல்லித்தலை தூவிடலாம். அவ்வளோதான், நமக்கு செமையான சூப்பரான டேஸ்டான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை ஒரு சுவையானது.